Hi friends, welcome to TechJ7. இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி உங்க லேப்டாப்புக்கு எப்படி ஓஎஸ் போடுறது, அதை பத்தி அந்த வீடியோ நான் பார்க்க போறோம். வீடியோக்கு போறப்ப நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே ரெட் கலர் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் கிரெக்டாக மாதிரி கிளிக் பண்ணீங்கன்னா நான் போற வீடியோஸ் உங்களோட கவனம் வந்துடும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் விண்டோஸ் 7 ஓஎஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது மற்றும் விண்டோஸ் 7 ஓஎஸோட ஒரிஜினல் காப்பி லிங்க் வந்து இந்த வீடியோக்கில் கொடுத்துருக்கேன். அது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது விண்டோஸ் 7 மட்டும் கிடையாது, விண்டோஸ் 8, விண்டோஸ் 10 எல்லாத்துக்கும் ஒரே ப்ரொசீஜர் தான். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஓஎஸ் போட தேவையான இரண்டு விஷயங்களை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓஎஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ணணும். இப்போ நம்ம விண்டோஸ் 7 ஓஎஸை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த பேஜ் லோட் ஆகும். இந்த ஓஎஸோட சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.4 GB. விண்டோஸ் 7 ஒரிஜினோட காப்பி தான் இது. இதில் வந்து நான் வந்து 7 பார்ட் கொடுத்துருப்பேன், ஒவ்வொன்றும் 500 MB. நீங்கள் 7 பார்ட்டையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணிட்டு உங்கள் லேப்டாப்பில் காப்பி பண்ணிக்கோங்க. இதில் விண்டோஸ் 7ன்னு பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் விண்டோஸ் 7 இருக்குது, ஹோம் பேசிக்ஸ், அதே போல் அல்டிமேட், அந்த மாதிரி இருக்குது. அதே போல் வந்து 32 byte சிஸ்டமும் இருக்குது, 64 byte சிஸ்டமும் இருக்குது, இது ஒரே ஓஎஸில். அதே போல் வந்து விண்ட்ரேர் அப்படின்ற அப்ளிக் சாஃப்ட்வேரையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. எக்ஸாம்பிள் எப்படி டவுன்லோட் பண்ணி சொல்லி காமிக்கிறேன். பக்கத்தில் கிளிக் இருக்கவங்க கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஏர் ஃபிளே 5 seconds அப்புறம் ஸ்கிப் ஆர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகும். கீழே வந்து கிளிக் திஸ் லிங்க் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இன்னொரு பேஜ் லோட் ஆகும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் டவுன்லோட் அப்படின பட்டன் இருக்கும், 500 MB. டவுன்லோட் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதே போல் 7 பார்ட்டையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரேர் சாஃப்ட்வேரையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை டவுன்லோட் பண்ணிட்டு அப்படியே உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நான் டவுன்லோட் பண்ண எல்லாத்தையும் கம்ப்யூட்டரில் வந்து இப்போ காப்பி பண்ணி வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து ரேர் சாஃப்ட்வேர் இருக்குது. அதே போல் 7 பார்ட்டையும் நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ரேர் ஐக்கான் இருக்கும். ரேர் ஐக்கான் உங்களுக்கு வராதது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கான தான் இந்த ரேர் சாஃப்ட்வேர். ரேர் சாஃப்ட்வேர் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் கேட்கும், இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஓகே கேட்கும், ஓகே கொடுங்க. டன் கேட்கும், டன்னையும் கொடுத்துக்கோங்க. இங்கே ஓகே கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆயிரும், உங்களுக்கு வேறு பேஜ் ஓப்பன் ஆகும். எதாவது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் ஆகும், நீங்கள் இன்ட்டு கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து ஐக்கான் வந்துருக்கும். உங்களுக்கு ஐக்கான் இல்லாட்டி சொல்கிறேன், நீங்கள் வந்து இதை வந்து கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா சாஃப்ட்வேரோட ஃபஸ்ட்டு பார்ட்டை ஓப்பன் கேட்கும். ஓப்பன் கொடுக்க உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும், இதை இன்ட்டு கொடுத்துக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் 2 அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே இடத்துல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒன்றும் பரவாயில்ல, நீங்கள் கீழே வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. அப்படியே நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க, உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த பேஜை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து ஓஎஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு, அதை கிளிக் பண்ணுங்கள். உள்ளுக்கு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் நம்மளுடைய ஓஎஸ் விண்டோஸ் 7 டவுன்லோட் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம செகண்ட் தேவையானவை என்னென்னு பார்க்கலாம். பூட்டபிள் பென்ட்ரைவ். உங்கள்கிட்ட வந்து ஒரு பென்ட்ரைவ் இருக்கணும், 4 GB, 8 GB அல்லது அதுக்கு மேலே இருக்கலாம். பூட்டபிள் பென்ட்ரைவ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓஎஸ் போட தகுதியான பென்ட்ரைவ் அப்படின்னு அர்த்தம். அது எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 8 மாதம் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோ லிங்க்கை வந்து இந்த வீடியோவில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி பூட்டபிள் பென்ட்ரைவ் நீங்களும் மாற்றிக்கோங்க. நான் ஒரு 32 GB பென்ட்ரைவ் வச்சுருக்கேன், அதை இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ண உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும், நான் இதை இன்ட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம எக்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க ஓஎஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். நான் எக்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஓஎஸை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தினா இந்த ஃபோல்டர் இருக்கும், அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து காப்பி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் காப்பி கொடுத்து அந்த ஓஎஸை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கம்ப்யூட்டர் போகலாம். நான் விண்டோஸ் பட்டனை கிளிக் பண்ணுறேன், கம்ப்யூட்டருக்கு போகிறேன். போனே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்சர்ட் பண்ண பென்ட்ரைவுக்குள்ளே போகிறேன், பென்ட்ரைவுக்குள்ளே போகிறேன். போனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து நம்ம பேஸ்ட் பண்ணலாம். ஓஎஸை வந்து இப்போ பேஸ்ட் பண்ணுற பென்ட்ரைவில் உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா தெரியும் பேஸ்ட் ஆயிடுச்சு, பேக் வந்துடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் பென்ட்ரைவில் வந்து விண்டோஸ் 7 வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். உள்ளே போய் பார்க்கலாம், இதுதான் விண்டோஸ் 7. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஃபைல்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது. இந்த ஃபைல்ஸ் எல்லாம் அப்படியே நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி அதுக்கு நேராக வச்சு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து கட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், கட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு பேக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அப்படியே நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணணும். பென்ட்ரைவுக்குள்ளே போனோடனே உங்களுக்கு வந்து விண்டோஸ் 7 ஓஎஸ் ஃபைல்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கணும். நீங்கள் இந்த இடத்துல அப்படியே பேஸ்ட் பண்ணணும், அந்த ஃபோல்டரில் பேஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் பேஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து இதே இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து ட்ரை அகைன் கொடுங்க, உங்களுக்கு வந்து ட்ரை அகைன் ஆகலாட்டி ஸ்கிப் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆயிரும் எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் இருக்கும், அந்த ஃபோல்டர் வந்து எந்த ஃபைலும் இருக்காது. நம்ம வந்து ட்ரை அகைன் கொடுத்த அந்த ஃபைல் மட்டும்தான் இருக்கும், இதுவும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் ஆயிடுச்சு, இப்போ வந்து பேக் வந்துடலாம். பேக் வந்துட்டு பென்ட்ரைவ் வந்து எஜெட் ஆப்ஷன் கொடுத்து எஜெட் பண்ணிக்கோங்க.
ரைட் கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து எஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து எஜெக்ட் ஆயிரும். இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நீங்கள் எந்த லேப்டாப் ஓஎஸ் பண்ணுமோ அந்த லேப்டாப் வந்து எடுத்துக்கோங்க. இந்த லேப்டாப் தான் நான் ஓஎஸ் போட போகிறேன். ஓப்பன் பண்ணேன் மேலே பார்த்தீங்கன்னா F1, F2 அந்த மாதிரி பட்டன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு லேப்டாப்பும் ஒவ்வொரு பூட் மெனுக்கு இருக்குது. லினோவாக்கும் F2 தான் பூட் மெனுக்கு. எல்லா கீயையும் நான் கீழே கொடுத்துருக்கேன், வெவ்வேறு லேப்டாப்புக்குள்ள கீ, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் லேப்டாப்புக்கு என்ன அப்படின்றத. லேப்டாப் ஓஎஸ் போகிறக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் வந்து சார்ஜ் போட்டுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30% மேலே சார்ஜ் இருக்கணும். அது கீழே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இடையில சடோனாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அதனால் உங்களுக்கு தெரிலாட்டி நீங்கள் சார்ஜ் போகிறது மிகவும் பெட்டர். அதுக்கப்புறம் நம்ம காப்பி பண்ணி வச்சுருக்கக்கூடிய விண்டோஸ் 7 அந்த பென்ட்ரைவை வந்து எடுத்துக்கோங்க. இது அந்த பென்ட்ரைவ். இப்போ இந்த பென்ட்ரைவை வந்து லேப்டாப்பில் வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணியாச்சு. பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பவர் பட்டனை இப்போ ஆன் பண்ணலாம். நான் பவர் பட்டனை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணணும்னா கண்டினியூஸாக நீங்கள் வந்து பூட் மெனுக்கு வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். F12 இன்னோவானால் நான் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ப்ரெஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் பென்ட்ரைவ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. என்ட்ரு கொடுத்துங்க. உங்களுக்கு மாதிரி லோடிங் ஆகும். லோடிங் ஆனதுக்கப்புறம் ஸ்டார்டிங் விண்டோஸ் அப்படின்னு வரும். நார்மலாக கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் 7 அப்படின்னு காமிக்கும். லோடிங் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் விண்டோஸ் 7. அதில் வந்து இங்கிலீஷ் அப்படின்ற வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் இங்கிலீஷில் வச்சுக்கிட்டு கீழே வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்னு கொடுத்தோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆக்டிவேஷன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோஸ் ஆக்டிவேட்டட் அப்படின்னு வரும். கொஞ்ச நேரம் லோடிங் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை பார்த்தீங்கன்னா விண்டோஸ் வெரைட்டிஸ் இருக்கும். அதே போல் 32 பைட் சிஸ்டம், 64 பைட் சிஸ்டம் இருக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 32 பைட் சிஸ்டம், அதே போல் வந்து விண்டோஸ் அல்டிமேட் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த லேப்டாப்புக்கு அதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்ற பட்டன் இருக்கும். அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஐ அக்ரி அப்படின்ற ஒரு கட்டம் இருக்கும். அந்த பாக்ஸில் வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து 2வது ஆப்ஷன் கஸ்டம் அப்படின்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. 2nd ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் டிஸ்கை வந்து காமிக்கும். உங்கள் லேப்டாப்பில் என்ன டிஸ்க் இருக்கோ அதெல்லாம் காமிக்கும். லோக்கல் டிஸ்க் CD அதுதான் காமிக்குது. உங்களுக்கு எந்த டிஸ்க் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி வந்து அதை வந்து ஃபார்மேட்குள்ளே பண்ணிக்கலாம். ஃபார்மேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டிவைஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் ஃபார்மேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிவைஸ் வந்து அந்த டிஸ்க் வந்து ஃபார்மேட் ஆயிரும். அப்படி இல்லாட்டி ஃபார்மேட் பண்ணாமல் கூட நீங்கள் வந்து அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்து கண்டினியூ பண்ணலாம். நான் ஃபார்மேட் பண்ணிட்டு கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100% ஒவ்வொன்றும் லோடிங் ஆகும். லோடிங் ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீஸ்டார்ட் கேட்கும். அதுவாகவே ரீஸ்டார்ட் ஆகும். நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி விண்டோஸ் 7 கேட்கும். நீங்கள் என்ட்ரு கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து திரும்பவும் அந்த பேஜுக்கே வந்துடும். கீழே வந்து லோடிங் ஆகும். இது ஒரு 10 நிமிஷம் வந்து லோடிங் ஆகும். திரும்பவும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்து ரீஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு அதே போல் வந்து இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்து உங்கள் வீடியோ பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி வந்து கேட்கும். விண்டோஸ் ஆக்டிவேட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இந்த மாதிரி விண்டோஸ் 7 அல்டிமேட் அப்படின்னு வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து உங்கள் பிசி நேம் கேட்கும். உங்கள் பிசி நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட நேமை கூட நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். இதில் வந்து பாஸ்வேர்டு நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். உங்களுக்கு பாஸ்வேர்டு வேணும்னா பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நெக்ஸ்ட் கொடுத்தா உங்களுக்கு பாஸ்வேர்டு என்டர் பண்ண தேவையில்லை. அதே போல் இந்த இடத்துல வந்து யூசர் ரெக்கமெண்டட் அந்த செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுதான் பெட்டர். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து டைம் செட் பண்ண தேவையில்லை. நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தாவே போதும். நெக்ஸ்ட் கொடுத்துங்க. உங்களுக்கு இந்த மாதிரி லோடிங் ஆகும். லோடிங் ஆனதுக்கப்புறம் வெல்கம் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேரிங் யுவர் டெஸ்க்டாப் அப்படின்னு வரும். வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கம்ப்யூட்டர் வந்து ஓப்பன் ஆயிரும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் லேப்டாப்புக்கு வந்து இப்போ வந்து ஓஎஸ் போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நான் கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். விண்டோஸ் பண்ண கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லாமே பெருசு பெருசாக இருக்குது. நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் வெளியே வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெர்சனலைஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு டிஸ்பிளே அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் ரெசல்யூஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ரெசல்யூஷன் வந்து கம்மியாக இருக்குது. 800x600 இருக்குது. நீங்கள் வந்து ஹையில் வச்சுக்கோங்க. மேலே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கீழே வந்து அப்ளை அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்ளை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீப் சேஞ்சஸ் அப்படின்னு கேட்கும். கீப் சேஞ்சஸ் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓகே கொடுத்துங்க. உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆயிரும். இதுக்கப்புறம் பார்த்தா உங்கள் டிஸ்பிளே வந்து நல்லா கிளியராக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இதே போல் உங்கள் லேப்டாப்புக்கு ஈஸியாக நீங்களும் ஓஎஸ் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.